வணக்கம். என் பேர் டாக்டர் சிவராஜா, நான் ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கேன், சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வெயிட் ரிடக்ஷன் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னா என்னென்னு முதல் நம்ம பார்ப்போம். ஸ்ட்ரெச்சிங் அப்படின்றது நம்மளுக்கு ஒவ்வொரு மசில்ஸையும் நம்ம மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மசில்ஸ் நல்லா எலாங்கேட் ஆகி மசில்ஸ் அது வந்து ஃப்ரீ ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சிங்கோட பெனிஃபிட், மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது மசில்ஸ் இருக்க ஃபேட் எல்லாமே அதுவாகவே கரைஞ்சி வெளியே போயிடும். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தா, மசில்ஸுக்குரிய ஒரு ஷேப் கிடைக்கும். மசில்ஸுக்குன்னு ஒவ்வொரு மசில்ஸுக்கும் ஒரு ஷேப் இருக்குது, அந்த ஷேப் வந்து இந்த ஸ்ட்ரெச்சிங்கில் அச்சீவ் ஆகும். இப்போ இந்த பாடி வெயிட் ரிடக்ஷன் ஓரியன்டாக நம்ம பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெச்சஸ் நம்ம லோவர் லிம்ப்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ லோவர் லிம்பில் ஆரம்பிக்கும், லோவர் லிம்னா நம்ம இடுப்புக்கில் இருக்கிற போர்ஷன் எல்லாமே லோவர் லிம்ப் தான். இப்போ மெயினாக வந்து பர்டிகுலராக ஒரு மூணு மசில்ஸுக்கு நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பார்க்க போகிறோம். இந்த தொடைக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற மசில்ஸு குவாட்ரிசெப்ஸ் அப்படிம்போம். அடுத்ததாக இந்த காலுக்கு கீழே இருக்கிற மசில்ஸை காப் மசில் அப்படிம்போம். அதுக்கடுத்ததாக இந்த தொடைக்கு பின்னாடி இருக்கிற மசில்ஸை ஹாம்ஸ்ட்ரிங் அப்படிம்போம். இந்த மூணு மசில்ஸையுமே நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லோவர் பேக் பெயின் குறையும், இன்னொன்று லோவர் அப்டோமனில் வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் நம்ம அப்டோமனுக்கு நிறைய ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு காலையும் நம்ம ஃப்ரீ பண்ணால் தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ரிடக்ஷன் அச்சீவ் ஆகும். நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த காப் மசிலை நாங்கள் தெரப்பிஸ்ட், ஃபிசியோ தெரப்பிஸ்ட்டாக நாங்கள் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும்னு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா அஸ் ஏ கிளையண்டாக இவர் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், டூ மச்சாக ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ரெச்சோட வேகத்தை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்க வேணாம், சிம்பிளாக பண்ணுங்கள். ஓகே, நம்ம பார்க்கலாம். லோவர் லிம்போட ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறது இந்த கணுக்கால் கீழே இருக்கிற காப் மசில நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். எப்படி ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட்டாக டிகிரி வந்து இப்படியோ இல்லை இப்படியோ இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக அப்படி பிடிச்சிக்கணும். ஸோ ஒரு காலை புதிய காலை ஹோல்டு பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக கீழே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா இந்த ஆங்கிள் வந்து அவரை நோக்கி ஃபார்வர்டாக போய்கிட்டே இருக்கும். பாருங்கள், அப்படியே ஆங்கிளை பாடியை நோக்கி புல் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகிறோம். இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது நம்ம பேஷண்ட்டோட முகத்தை பார்க்கணும். முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பெயின் ஃபீல் ஆனோடனே முகத்தில் கொஞ்சம் சுருக்கம் தெரியும், அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி பெயின் ஃபீல் காட்டுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு பண்ணால் போதும். ஸோ பெயின் ரொம்ப வலிக்க வலிக்க பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த ஸ்ட்ரெச்சஸை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 5 to 10 times பண்ணுவோம். ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரு 10 seconds ஹோல்டு பண்ணிக்குவோம். ஓகே, இந்த காப் மசில் இப்படி இப்போ எப்படி அவங்க பேஷண்ட் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சிம்பிளாக இப்படி லிஃப்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ லிஃப்டிங் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இப்படி நின்றுட்டு இந்த கால் பாதத்தை மட்டும் இப்படி கீழே இப்படி மேலே அசைக்கணும். எங்கே பண்ணுங்கள் சார் பார்ப்போம். பெயின் ஃபீல் ஆகுதா? ஓகே, பெயின் ஃபீல் ஆகும். அதர்வைஸ் இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இப்படி காலை தூக்கிட்டு ஒரு டவல் வச்சுட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு ரெண்டு கையிலையும் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அதை புல் பண்ண சொல்லலாம். புல் பண்ணும்போது கம்பல்சரியாக நீயை பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா சார், நீயை பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரெச் வந்து இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில். இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில் அப்படின்றது நம்ம தொடக்கி பின்னாடி இருக்கிற மசில்ஸு. இந்த மசில் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே பேக் பெயின் குறைய ஆரம்பிக்கும், லோவர் அப்டோமனும் வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும். ஓகே, பார்க்கலாமா? ஓகே, சிம்பிளாக இந்த காலை பெண்ட் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்க சொல்லணும் பேஷண்ட்டை. ஸோ கிளைண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. சிம்பிளாக காலை புதிகாலில் கை இருக்கணும், இன்னொரு கை நீயோட இந்த இடத்துல இருக்கணும், நீ மேலே வச்சக்கூடாது, நீயோட மேலே நீ பெண்ட் ஆகிடாமல் ஸ்லோவாக இப்படி லிஃப்ட் பண்ணும். பெயின் ஃபீல் ஆகுதா சார்? ஓகே, தென் அப்படியே டவுன் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி டவுன் பண்ணும்போது அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகிடும், ஸ்ட்ரெச்சும் ரிலீஸ் ஆகும். அட் த சேம் டைம் இந்த மசிலுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு ரிடியூஸ் ஆகிடும். ஓகே, இப்போது இந்த ஸ்ட்ரெச்சை இவர் எப்படி பேஷண்ட்டாக நீங்கள் எப்படி செல்ஃபாக பண்ணணும் அப்படின்னா, ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த முட்டியும் இந்த ஹிப்பையும் 90 degrees மெயின்டைன் பண்ணிவிட்டு மெதுவாக காலை லிஃப்ட் பண்ண சொல்லணும். ஸ்லோலி லிஃப்ட், பெயின் ஃபீல் ஆகுதா? ஓகே, இப்போ தொடையோட பேக்கில் அவருக்கு பெயின் ஃபீல் ஆகும். இது ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச், செல்ஃப் ஸ்ட்ரெச். செல்ஃப் ஸ்ட்ரெச்சை பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒவ்வொரு சில பேருக்கு வந்து மசில்ஸ் வந்து கிராம்ப் இருக்குது, லாங் டைமும் மசில் பெயின் இருக்குது, முட்டு வலி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த ஸ்ட்ரெச்சை கம்பல்சரியாக பண்ண வேண்டாம். முட்டு வலி அதிகமாக இருக்கிறவங்க கம்பல்சரியாக பண்ண வேண்டாம். 70 years 60 years மேலே இருக்கிறவங்களுக்கு நீ பெயின் அதிகமாக இருந்தாலும் பண்ண வேண்டாம். அட் த சேம் டைம் மசில்ஸில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெச்சை பண்ண வேண்டாம். இது பண்ணுறதா இருந்தால் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோலி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டவுன். ஓகே, இப்போது இடுப்பு கீழே இருக்கிற மசில்ஸில் நம்ம ரெண்டு மசிலையும் தனித்தனியாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். இப்போ அவரும் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணார் நீங்கள் பார்த்தீங்க. இப்போது ரெண்டு மசிலையும் சேர்த்த மாதிரி ஒன்றாவே ஸ்ட்ரெச் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா,
ஸோ சிம்பிளாக இப்படி லிஃப்ட் பண்ணுறீங்க, சிம்பிளாக இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு நான் விட்டுறேன் சார். இப்போ லிஃப்ட் பண்ணிட்டீங்க, இங்கே பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இப்போ பெயின் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த ஆங்கிளை இப்படி கீழேயும் மேலே இப்படி ஆசை, குட்டியை பெண்ட் பண்ணக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ ரைட் சைடு காலு லெஃப்ட் சைடு காலு பெண்ட் ஆகக்கூடாது. ஒன்றுக்கு பார்க்கலாம், டோட்டல் லெக்கு பெயின் தெரியுதா? ஃபுல்லாக பெயின் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சஸ் ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ண ஆட்டோமேட்டிக்காக மசில் பல்க்கே உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ இந்த மசில் பல்க் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிரும், கால் ஃப்ரீ ஆயிரும். நீங்கள் அப்டோமனுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் மூவ்மெண்ட்லாம் பண்ணலாம். ஸோ இந்த உங்கள் அப்டோமனோட மசில்ஸ் வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த லோவர் லிம்பை நீங்கள் ஃப்ரீ பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆயிடும். இது ஒரு ஸ்ட்ரெச். இப்போ நம்ம மூணு ஸ்ட்ரெச்சஸ் பார்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் இவரை குப்புற படுக்க சொல்ல போகிறோம். குப்புற படுக்கிற பொசிஷன் நம்ம ப்ரோன் லையிங் அப்படிம்போம். இந்த ப்ரோன் லையிங் பொசிஷன் நம்ம காலோட ஃப்ரண்ட் மசிலை ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். அதை நான் எப்படி பண்ணுறேன், அதுக்கப்புறமா அவர் எப்படி பண்ணுறான்றதே பார்ப்போம். கொஞ்சம் அப்படி டர்ன் பண்ணிக்கோங்க சார், குப்புறப்படுத்துக்கோங்க. இப்போது குப்புறப்படுக்கிற பொசிஷனில் நம்ம காலை மடிச்சுட்டு, ஓகேங்களா, இங்கே இப்படி ஹோல்டு பண்ணிக்கிட்டோம். தெரப்பிஸ்ட்டாக நாங்கள் சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறோம், நீங்கள் ஒரு தெரப்பிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணாமல் நீங்களா பண்ண வேண்டாம். ஒரு தடவை ஒரு தெரப்பிஸ்ட்டை பார்த்துட்டே நீங்கள் பண்ணலாம். பாருங்கள், மடக்கியாச்சு. மெதுவாக என்னோடய ரைட் சைடு கை அவரோட முட்டியில் இருக்குது, என்னோடய லெஃப்ட் சைடு கை அவருடைய பாதத்தில் இருக்குது. பாதத்தையும் சும்மா அப்படி பிடிக்கக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக பாதத்தை அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு மெதுவாக அப்படி லிஃப்ட் பண்ணணும். அப்படி மெதுவாக லிஃப்ட் பண்ணால் பெயின் ஃபீல் ஆகுதா சார்? ஓகே, பெயின் வரும். அந்த பெயினை வந்து ஒரு நியர்லி இனிஷியலாக நம்ம பண்ணும்போது ஒரு 5 to 8 seconds ஹோல்டு பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த பெயினை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டாலரேட் பவர் இன்க்ரீஸ் ஆனோடனே இன்னும் நீங்கள் ஒரு 10 to 15 seconds இன்க்ரீஸ் பண்ணலாம். இதோட ரிப்பிட்டேஷன் வந்து நியர்லி வந்து ஒரு 5 to 8 times நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு காலமும் எப்போவுமே நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது சரி, எப்போவுமே ரெண்டு காலுக்கும் சேர்த்து பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக மசிலோட டென்ஷன் குறையும். ஓகேங்களா, ஸ்ட்ரெச்சஸில் என்ன நடக்குது அப்படின்னா மசில்ஸு நல்லா எலாங்கேட் ஆகும். எப்போவுமே நம்ம எவ்ரிடே நம்ம ஒவ்வொரு நாள் ஆக்டிவிட்டீஸ்லையும் பார்த்தா மசில்ஸு ஷார்டன் ஆகிட்டே இருக்கும். அந்த ஷார்டனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம மசிலை எலாங்கேட் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரெச்சஸில் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எலாங்கேஷன் நடக்கும். பாருங்கள், நான் இந்த காலுக்கு இப்போ பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஸ்ட்ரெச்சஸ், இந்த லெவலுக்கு போதும். ஓகே, இப்போது இந்த ஸ்ட்ரெச்சஸை இவர் எப்படி செல்ஃபாக பண்ணுறது அப்படின்னா, இவர் இந்த மாதிரி மடக்கி நம்ம கிளையண்ட்டை நம்ம சார் பிடிச்சிக்குவோம் சார். கிளையண்ட் எப்படி பண்ண வைக்கணும் அப்படின்னா இப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு, ஸோ அந்த கை முடிஞ்சால் பிடிச்சிக்கலாம். இல்லை இல்லை, சிங்கிள் லெக், ஒரு ஒன்லி ஒன் லெக். ஓகே, ஸ்லைட்டாக லிஃப்ட் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு பெயின் தெரியுதா? ஓகே, திஸ் இஸ் அ செல்ஃப் ஸ்ட்ரெச். இது செல்ஃப் ஸ்ட்ரெச்சு. அதர்வைஸ் இதே ஸ்ட்ரெச்சை நம்ம ஸ்டாண்டிங்லேயே நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்படி காலை ஒரு காலை பிடிச்சிக்கிட்டு பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கலாம். பின்னாடி இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். இப்போ ஒரு படுத்துட்டு பண்ணுறது நான் இப்போது நின்றுட்டு பண்ணுறேன். பாருங்கள், அப்படியே இழுக்கிறேன். இப்போ இழுக்கும்போது எனக்கு தொடையோட ஃப்ரண்ட்டில் பெயின் தெரியுது. ஓகே, இந்த நாலு ஸ்ட்ரெச்சையும் நம்ம ரிப்பிட்டேஷனை டெய்லி வந்து ஒரு 10 to 15 days பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக காலோட மசில்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகிடும். ஈவன் தோ நீங்கள் கீழே குனிஞ்சு காலை தொடலாம், பேக்கில் போகலாம், படுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே நின்று காலை தொடலாம். இதெல்லாம் லோவர் லிம்போட ஸ்ட்ரெச்சஸ்ஸு. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பண்ண ஆட்டோமேட்டிக்காக பேக் பெயின் குறையும், அப்டோமன் லோவர் அப்டோமன் குறையும். அதுக்கப்புறமா நம்ம அப்பர் நம்ம பேக்குக்கும் சரி, நம்ம அப்டோமனுக்கு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் அச்சீவ் ஆகும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த மாதிரி வெயிட் ரிடக்ஷன் ஓரியன்டாக நீங்கள் பண்ணும்போது இன்னொன்று ஃபுட்டு விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்ன மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே சாப்பிட்ற சாப்பாடை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஸோ மூணு நேரம் சாப்பிட்றதுக்கு பிறகு ஒரு 5 times சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இன்னொன்று, நல்லா மென்று டைம் எடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா மென்று டைம் எடுத்து சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக டைஜஷன் ப்ராசஸ்ஸு நல்லாயிருக்கும், ஃபேட் வந்து பாடியில் அக்யூமுலேட் ஆகாது. இன்னொரு விஷயம், ஸ்லீப்பிங் அப்படின்றது ஒரு பெரிய மெடிடேஷன் மாதிரி. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தூங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் நல்லாவே கிடைக்கும். ஸோ ஃபர்தராக இது சம்மந்தமான சில வீடியோஸை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம்.